அரை நீடில் இல்லாமல் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸை டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மல் நீடில் கோல்டு சாரீ த்ரெட் எடுத்துக்கோங்க, ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதோட எண்ட்லேயும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்லைன் ஸ்டார்டிங்கில் நார்மல் நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் நீடியில் எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல திரும்பவும் நார்மல் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு லூப் மாதிரி நமக்கு கிடைக்கும். நார்மல் நீடியில் அந்த லூப்புக்கு இடையிலிருந்து எடுத்துக்கோங்க. லூப்புக்கு இடையில் திரும்பவும் நார்மல் நீடியில் இன்சர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நார்மல் நீடியில் அந்த லூப்புக்கு இடையிலிருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. நீடியில் டைட்டாக இழுத்துக்குங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டபுள் ஜரி லைன் போட்டு செயின் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான சுகர் பீட்ஸை கோர்த்துட்டு அதை டேப் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸுக்கு பக்கத்தில் நார்மல் நீடியில் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு சுகர் பீட்ஸ் உள்ளேருந்து நார்மல் நீடியில் வெளியில் ஹரிசாண்டலாக எடுத்துக்கோங்க. திரும்பவும் சுகர் பீட்ஸை எடுத்து கோர்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டு சுகர் பீட்ஸில் இருந்து ஹார்மோனியை வெளியே எடுத்துக்கோங்க. எல்லா சுகர் பீட்ஸையும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டு சுகர் பீட்ஸுக்கு இடையிலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லயனோட ஷேப் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி எல்லா சுகர் பீட்ஸுக்கு இடையிலையும் ஒரு சைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் 3 mm சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடியில் பீட்ஸ் எல்லாம் கோர்த்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மல் நீடியில் பீட்ஸ்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா பீட்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 பீட்ஸுக்கு இடையிலையும் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச் கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதை க்ளூவில் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
குந்தன் ஸ்டோன் இடையிலையும் மார்க் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. 3 mm சைஸ் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா கேப்லேயும் நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனை சுற்றி ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கு நார்மல் நீடியில் சுகர் பீட்ஸை கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸை கோர்த்துட்டு திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனை சுற்றி ப்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷேப் மாறாமல் சுகர் பீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். த்ரீ எம்எம் கோல்டு பீட்ஸை சுற்றியும் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றி எல்லாத்துக்கும் சைட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் மாறாமல் இருக்கும். டூ எம்எம் சைஸ் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேப்லாம் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.